இக்காமா மற்றும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா இலவசமாக நீடிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு வெளியே இருக்கும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் இக்காமா மற்றும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா மற்றும் விசிட் விசா அனைத்தும் இலவசமாக ஜூலை 31 வரை நீடிக்க மன்னர் சல்மான் உத்தரவிட்டுள்ளார். விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள் மீண்டும் சவுதி திரும்ப முடியாமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இக்காமா மற்றும் விசிட் விசா அனைத்தும் 31 ஜூலை வரை கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட சவுதி அரேபியா நுழைவதற்கு தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து சவுதி வர முடியாமல் இருக்கும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் இந்த கால நீடிப்பு பொருந்தும். சவுதி நாட்டிற்கு வெளியில் இருப்பவர்கள் தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்டால் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். சவுதியில் உள்ளவர்கள் சவுதி நாட்டிற்கு வெளியே தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்டால் சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றிக் கொள்ளலாம். இதனை தவக்கல்னா செயலியில் பதிவேற்றிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு செல்பவர்களின் கவனத்திற்கு, இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2 இடைவெளி 84 அதிகரித்த நிலையில், வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள் முதல் டோஸ் செலுத்திய 28 பிறகு 2 டோஸை எடுத்துக்கொள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது.